Hello viewers, in this video, we will eat Poori, Chapati, Pulao, all of these things we will eat side dish. Channa Masala is how tasty it is. Let's talk about the video. ஒரு கப் வெள்ளை கொண்டக்கடலை நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு, 1 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பாயில் பண்ண கொண்டக்கடலையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அது மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கடாய் சூடானதும் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து அது கூட வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் கருகாமல் இருக்கிறதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நமக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சென்னாவை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது கொண்டக்கடலையோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து இந்த கிரேவியில் நல்லா இறங்கியிருக்கும். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிரேவி மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னா கொண்டக்கல்லையோட சத்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அகெயின் ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ண கொண்டக்கல்லையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறமா எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா செப்பரேட் ஆகி வரும். லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, புலாவ் இது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சென்னை மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சஷஸ் டிலே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புதுமையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் பை பை அண்ட் டேக் கேர்.